நாம் இப்போது கற்க இருக்கின்ற பாடம் கணிதம் தரம் 9 வெளிப்படை உண்மைகள் அலகு 7. இவ்வலகிற்கான தேர்ச்சி இலக்கம் 23. நேர்கோட்டு தளவுருக்கள் தொடர்பான எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு அன்றாட வாழ்க்கை பணிகளுக்கு தேவையான முடிவுகளை எடுப்பார். இதற்காக தரம் 9 ஒரு தேர்ச்சி மட்டம் உள்ளது. இலக்கம் 23.1. இரு கணியங்களுக்கிடையிலான தொடர்புகளை கேத்திர கணிதம் மூலம் விவரிப்பார். இதற்காக 4 பாடவேளைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இப்பாடத்தினை கற்பதன் மூலம் நீங்கள் கணிதத்தில் வரும் 5 வெளிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வதற்கும் இந்த 5 வெளிப்படை உண்மைகளின் மூலம் தொடர்புகளை உருவாக்குவதற்கும் இதனை கொண்டு கேத்திர கணித கணித்தலுடன் தொடர்புபட்ட பிரச்சினங்களை தீர்ப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். வெளிப்படை உண்மைகள் என்ற இந்த பாடத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக நாம் சிந்திப்போமானால், கணிதத்தில் தொடர்புகளை உருவாக்குவது என்பது ஓர் முக்கியமான விடயமாகும். அதாவது காரண கூறலுடன் ஆதாரங்களுடன் முன்வைத்து வெவ்வேறு கணியங்களுக்கிடையே தொடர்புகளை உண்டாக்குவது என்பது கணிதத்தில் ஒரு முக்கியமான பண்பாகும். அதற்கான ஒரு அடிப்படையே இங்கு பயன்படுகின்றது. மேலும் தர்க்க ரீதியான முடிவுகளை முன்வைத்தல் என்பதும் கணிதத்தில் ஒரு முக்கியமான பண்பாகும். அது சாதாரணமாக கணித கூற்றுக்களை முன்வைத்தலில் மாத்திரமல்ல, அன்றாட தேவைகளின் போது கலந்துரையாடலின் போதோ அல்லது உங்களது கல்வி நடவடிக்கைகளின் போதோ உங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போது வைக்க வேண்டிய ஒழுங்குமுறை மற்றும் அவற்றை ஒரு நிரூபிக்கக்கூடிய முறையில் முன்வைத்தல் போன்றவற்றிற்கு ஒரு அடிப்படையான அறிவை இந்த பாடம் உங்களுக்கு தருகின்றது. கணிதம் பொதுவாக அதன் முடிவுகளை ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்டும். ஆனால் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமின்றி வெளிப்படையாக தெரியும் உண்மைகள் வெளிப்படை உண்மைகள் ஆகும். கணித முடிவுகளை நிறுவ தர்க்கங்களை முன்வைக்க இவை பயன்படும். கணித வரலாற்றில் கேத்திர கணிதத்தின் தந்தை யூக்ளிட் பல வெளிப்படை உண்மைகளை தமது எலிமெண்ட்ஸ் எனும் புத்தகத்தில் முன்வைத்துள்ளார். இவை பல கேத்திர கணிதத்துடன் தொடர்பு பட்டவை, ஏனையவை பொதுவானவை. பொதுவான வெளிப்படை உண்மைகள். 1. ஒரே கணியத்திற்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். 2. வெளிப்படை உண்மை. சம கணியங்களுடன் ஒரே கணியத்தை கூட்டுவதால் பெறப்படும் கணியங்கள் சமனாகும். 3. வெளிப்படை உண்மை. சம கணியங்களிலிருந்து ஒரே கணியத்தை கழிப்பதால் பெறப்படும் கணியங்கள் சமனாகும். 4. வெளிப்படை உண்மை. சம கணியங்களை ஒரே கணியத்தால் பெருக்குவதால் பெறப்படும் கணியங்கள் சமனாகும். 5. வெளிப்படை உண்மை. சம கணியங்களை ஒரே கணியத்தால் வகுப்பதால் பெறப்படும் கணியங்கள் சமனாகும். வெளிப்படை உண்மை 1. ஒரே கணியத்திற்கு சமனான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். இதனை பின்வருமாறு விளக்கலாம். கணியம் ஏ சமன் கணியம் பி ஆகவும் கணியம் ஏ சமன் கணியம் சி ஆகவும் இருப்பின் கணியம் பி ஆனது கணியம் சியிற்கு சமனாகும். இவ்வெளிப்படை உண்மையினை பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை கவனிப்போம். இங்கு தரப்பட்டுள்ள உருவில் பக்கம் ஏ பி ஆனது பக்கம் சி டியிற்கு சமனாகவும் அதேவேளை பக்கம் ஏ பி ஆனது பக்கம் இஎஃபிற்கு சமனாகவும் இருப்பின் பக்கம் சி டி ஆனது பக்கம் இஎஃபிற்கு சமனாகும். அவ்வாறே இங்கு உருவில் கோணம் எக்ஸ் ஆனது கோணம் ஒய்யிற்கு சமனாகவும் கோணம் எக்ஸ் ஆனது
கோணம் செட்டிற்கு சமனாகவும் இருப்பின் கோணம் வையானது கோணம் இசட்டிற்கு சமனாக இருக்கும். உதாரணம் ஒன்று, முக்கோணின் ஏபிசியில் ஏபி சமன் ஏசியும் ஏபி சமன் பிசியும் ஆகும். ஏசி சமன் 5 சென்டிமீட்டர் ஆகும். முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு யாது? இது வெளிப்படை உண்மை ஒன்றினை பயன்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகும். இங்கு ஏசி சமன் 5 சென்டிமீட்டர். அதேவேளை ஏபி சமன் ஏசி என்பதிலிருந்து ஏபி சமன் 5 சென்டிமீட்டர் ஆகும். அத்துடன் ஏபி சமன் பிசி, எனவே பக்கம் பிசி சமன் 5 சென்டிமீட்டர் ஆகும். இதன்படி முக்கோணி ஏபிசியின் 3 பக்கங்களினதும் நீளங்கள் சமனாகும். எனவே முக்கோணியின் சுற்றளவு ஆனது அவற்றின் பக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அதாவது சுற்றளவு சமன் 5 சென்டிமீட்டர் சக 5 சென்டிமீட்டர் சக 5 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது முக்கோணி ஏபிசியின் சுற்றளவானது 15 சென்டிமீட்டர் ஆகும். உதாரணம் 2, கீழே தரப்பட்டுள்ள உருவில் கோணம் XBY சமன் கோணம் ABXம் கோணம் XBY சமன் கோணம் CBYம் ஆகும். கோணம் ABXக்கும் கோணம் CBYக்குமான தொடர்பு யாது? இங்கு கோணம் XBY சமன் கோணம் ABX என்பது தரப்பட்டுள்ள தரவு ஆகும். அவ்வாறே கோணம் XBY சமன் கோணம் CBY என்பதும் தரப்பட்டுள்ள தரவு ஆகும். இது ஏ சமன் பி ஏ சமன் சி என்பதை போன்றது. எனவே பி சமன் சியாக அமைய வேண்டும். வெளிப்படை உண்மை ஒன்றிற்கேற்ப இங்கு கோணம் ABX சமன் கோணம் CBY ஆகும். மாணவர்கள், நாம் கற்ற வெளிப்படை உண்மை ஒன்றை அடிப்படையாக கொண்டு பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 7.1 மேற்கொள்ள முடியும்.